தமிழக மீனவர்கள் மேலும் 8 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். ராமேஸ்வர மீனவர்களை விரட்டி அடித்ததாகவும் புகார் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த விசைப்படகு ஒன்றில் மீனவர்கள் வங்கக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்ததாக கூறி 8 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களது படகுகளையும் பறிமுதல் செய்தனர். காங்கேசன் துறைமுக பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட தமிழக மீனவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது தங்களை இலங்கை கடற்படையினர் விரட்டி அடித்ததாகவும் திசை படகுகளையும் வலைகளையும் சேதப்படுத்தியதாகவும் ராமேஸ்வர மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரின் அத்துமீறலால் மீன்பிடிக்க முடியாமல் கரை திரும்பிவிட்டதாக மீனவர்கள் கூறினர். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 12 பேர் ஏற்கனவே இலங்கை சிறையில் வாடி வரும் நிலையில் தற்போது மேலும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதால் குடும்பத்தினர் வேதனையில் மூழ்கியுள்ளனர்.